हाई व्यूअर्स इनकी ना और सॉफ्टाना आपम एप्पडी अरैक्किरदुन्नु उंगलुक्कु काम्मिक्किरेन अदुक्कु वंदु ओरु टम्ब्लर पच्चरिसी ओरु टम्ब्लर पुलुंगरिसी अदै नल्ल ओरु पात्रत्तुल एडुत्तुक्कोंगा नल्ल रेंडुल इरुंदु मूणु तण्णी कळुविट्टु नल्ल तण्णी ऊत्ति ऊर वच्चुक्कोंगा ओरु नालु मणि नेरम् नल्ल ऊरट्टुम इप्पो अरिसी नल्ल नालु मणि नेरम् ऊरिडुच्चु पुलुंगरिसियुम पच्चरिसियुम नल्ल ऊरिडुच्चु इप्पो अरैच्चिडलाम मिक्सियिल पोट्टु इदोड वंदु ओरु ओरु कप् तिरुवण तेंगाय वच्चिरुक्केन ओरु कप् सादम் உங்களுக்கு நல்ல சுடு சாப்பாடு தேவையில்லை ஆறி இருந்தாலும் பரவாயில்லை ஒரு கப் சாதம் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன் ரொம்ப தண்ணியாக அரைக்க தேவையில்லை இந்த அளவுக்கு இப்படி அரைச்சிக்கோங்க இப்போ மிக்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் நான் வந்து எடுத்துடல இன்னும் கொஞ்சம் மாவு இதிலேயே வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ணணும்னா இது ஒரு கடாயில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அதோட இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியும் வந்து சேர்த்துக்கணும் நம்ம எப்படி இந்த மிக்ஸி உள்ள கழுவோம் இல்லையா அந்த தண்ணியை வந்து அப்படியே இதல சேர்த்துக்கணும் மிக்ஸில இருந்த கொஞ்சம் மாவும் உள்ள அந்த கழுவுன தண்ணியும் இதல நான் வந்து சேர்த்திருக்கேன் எவ்வளவு தண்ணி சேர்த்திருக்கேன்னு பாருங்க மேக்ஸिमम ஒரு டம்ளர் சேர்க்கலாம் இத வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிட்டு சிம்ல வச்சிட்டு கை விடாம கலரிட்டே இருங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே கலரி விட்டே இருக்கணும் கை விட்டுட்டீங்கன்னா உள்ள கட்டி ஃபார்ம் ஆயிடும் அதனால கை விடாம கலருங்க और मूर्ण निम्स आगे पेस्ट मारे कुछ कंजी मारे और कंसिस्टेंसी की वो अंत टेक्स्चर वर्द आफ पड़ो रे मूर्ण निम्स आती कंजी मारे और कंसिस्टेंसी वो लाइटा लम्स फॉर्म आना ब्रेक पड़ी विटको ना कंजी मारे वरण कई विड़ कलरीटे நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்க ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சிருங்க சூடா இருக்கவே கூடாது நல்ல சில்லுன ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த இந்த மாவுல வந்து கலந்துறணும் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் அதல ஃபுல்லா போட்டு கலந்து வச்சிரணும் இங்க காமிக்கிறேன் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நம்ம மாவுல கலந்துலாம் இந்த மாதிரி நீங்க மாவு அரைச்சிங்கனா ஆப்பம் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இத நல்லா கலந்துக்கணும் இந்த கஞ்சி மாதிரி காய்ச்சி வச்சது சூடா கலந்துறாதீங்க நல்லா ஆன பிறகு இந்த மாவுல நல்லா கலந்து வச்சிருங்க ऊरे வச்சிருந்த புளுங்கரிசி பச்சரிசி சாதம் அப்புறம் துருவி வச்சிருந்த தேங்காய் இதனால அரைச்சு அது திருப்பி அதில இருந்து நம்ம கஞ்சி மாதிரி காச்சி வச்சிருந்தோம் அதையும் திருப்பி இதல நான் கலந்துட்டேன் நல்லா இது வந்து 6 ல இருந்து 8 மணி நேரம் புளிக்கணும் மினிமம் கண்டிப்பா 6 மணி நேரம் புளிக்கணும் அது அப்படியே மூடி வச்சிரலாம் உப்பெல்லாம் நான் எதுவும் சேர்க்கல புளிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்ப மாவு நல்லா புளிச்சிச்சு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இட்லி மாவு மாதிரி இருக்க தேவையில்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும் மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க आप सोडा ना वो अप्शनल और वन पिंच ना वो कुछ सुटकोड़ा ना आप सोडा सेकमाटे अलमे साफ्टा अब उंग इष्ट सेकन और अर कल टी स्पून सेक ना उप करे पक इवा वन पड़े कल सूडान वर कर
நைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆப்பு மாவு ஊத்துனது இப்படி இந்த மாதிரி ஃபுல்லா நிறைய ஹோல்ஸ் வருது இல்ல, இதான் கரெக்டான பக்குவம். மாவு கரெக்டா புளிச்சிருக்கு அப்படினா இப்படி ஊத்துனான ஹோல்ஸ் வந்துரும். நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி போட்டு மூடிடலாம். ஃப்ளேம் வந்து சிம்லயே வச்சிருக்கணும். பாப்ப ரெடி ஆயிச்சான்னு பார்க்கலாம். அதெல்லாம் प्लेट ट्रांसफर பண்ணிடலாம். குழந்தைகள் கொடுக்கறீங்கன்னா இந்த மாதிரி மேல நெய் போட்டு கொடுக்கலாம். அதான் டேஸ்டியான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.